பச்சை தக்காளி அவியல் எப்படின்னா பச்சை தக்காளியை குறுக்க வெட்டப்படாது நேர் நேராக வெட்டி வச்சுட்டு ரெண்டு சின்ன உள்ளி அதையும் தனியாக வெட்டி வச்சுக்கிடணும் பச்சை தக்காளியும் தனியாக வெட்டி வச்சுக்கிடணும் வச்சுட்டு கொஞ்சம் வெத்தல்பொடி கா கா இந்த காஷ்மீர் வெத்தல்பொடி தேங்காய் ஒரு பிடி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகம் சின்ன வெங்காயம் பிறகு சின்ன வெங்காயமும் போட்டுட்டு வத்தல் பொடியும் போட்டுட்டு மஞ்சள் ஜீரகம் இதெல்லாம் போடணும் நம்ம அவியலுக்கு மாதிரி ம பச்சை அவியல் வைக்கிறது மாதிரி இந்த சோப்பு அவியல் சோப்பு இதில் தான் அதை அவியல் வைப்பாவோ பச்சை வேண்டாம் சோப்புல வச்சா போதும் அப்புறம் என்ன செய்யணும்னா இதை நல்லா உள்ளியை வதக்கணும் வதக்கிட்டு எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு உள்ளியை வதக்கிட்டு இதை மேலே அடுக்கி வச்சு லேசாக உப்பு போட்டு அப்படி கமத்தி மூடி வச்சுட்டா போகிறோம் ரெண்டு சொட்டு தண்ணி ஊற்றினா போகிறோம் நல்லா கொலையாண்டாமில் நல்லா கிண்டி கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சொட்டு புளியும் ஊற்றிட்டு திருப்பி இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து லேசாக அரைக்கணும் ஒரு தட்டு தட்டி அதில் போட்டு கிண்டிட்டு திருப்பி லேசாக புளி ஊற்றணும் ரொம்ப ஊற்றப்படாது கடைசியில் நம்ம அவியல் மாதிரி கருவேப்பலையை உருவி போட்டுரு சூப்பராக இருக்கும் சுவத்துக்கு அதே வச்சு சாப்பிட்டுருலாம் நான் அந்த பச்சை இது என்னைக்கும் போய் பறக்கிட்டு வந்து டெய்லி வைப்பேன் நான் அப்பப்போ பறக்கி அந்த பொம்பளே தரும் நான் பச்சை இது என்ன மீன்ல எல்லாம் போட்டால் இருக்கும் நான் நீளமாக வெட்டணும் குறுக்க வெட்டி அவியலுக்கு இல்லை சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டுக்கோ உரிச்சு பொடி பொடியாக நீளம் நீளமாக நிற அப்போ சூப்பராக இருக்கும் ரெண்டு உளுந்தம்பருப்பு அதுக்கு பிறகு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகு இவ்வளோத்தையும் நல்லா பிச்சு போட்டு கிண்டிட்டு அந்த வெட்டி வச்சிருக்க காய அதில் வச்சு ரெண்டு கிண்டி உப்பு போடு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி நான் சொன்ன மாதிரி லேசா அதுலேயும் சின்ன வெங்காயம் போடணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு ஜீரகம் அப்படி போட்டு பண்ண வரும் சூப்பராக இருக்கும்